ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏவி. என்னோடய பேர் கிளின்டன். தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, சேலம் தட்டுவடை, அதுதான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த தஞ்சாவூர் என்ன பண்ணிட்டுருக்காப்புல, அவர் யாருன்னா கேட்ரிங் படிச்சுட்டு ஸோ சுயத்தொழில பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு, நம்ம நண்பர்களும் இந்த இடத்த சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ பாருங்கள், வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்டியாக போடுறாங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் போனோம். ரொம்ப பிடிச்சி போனதுக்கப்புறம் தான் ஆனால் ரிவ்யூ பண்ணலாம்னா அப்படின்னு தான் ரிவ்யூ பண்ணோம். நம்ம சேனலில் வந்து ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணுறது வேறு கிடையாது, பட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் திங். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஸோ அதனால் நம்ம ரிவ்யூ பண்ணாலும் முடிவு பண்ணி பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ வாங்க, வீடியோக்குள்ள பேஜில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டிஷஸ் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சேலம் தட்டோடில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதாவது இல்லை, நம்மளுக்கு வந்து என்னென்ன வேணுமோ உள்ளார வந்து ஸ்டஃப் பண்ணி தராங்க நம்ம கேட்குற மாதிரி. பேசிக்காக பார்த்தீங்கன்னா பீட்ரூட், கேரட்டு, இந்த மாதிரி ரா ஃபுட்ஸ் நிறையா வச்சிருக்காங்க. அது போக இப்போ வந்து குக்கும்பர் வைக்க வச்சுருக்கோம், அதாவது வெள்ளரிக்காய் வந்து வைக்க சொல்லியிருந்தோம். ஸோ இது ஒரு ஃப்ளேவராக வச்சு கொடுக்குறாங்க. இது போக எக் இருக்குது, லைக் இதுமாதிரி ரெண்டு மூணு ஐட்டம் நிறைய ஆட் பண்ணுறாங்க அவங்க. பன்னில் இருக்குது. ஸோ அது எல்லாமே அந்த வீட்டில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே வேறு லெவலாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. ரொம்ப ரா ஃபுட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு யோசிச்சிருந்தோம்னா எல்லாமே ராவாக இருக்கே, லைக் வந்து என்ன சொல்கிறது, பீட்ரூட் எல்லாமே வந்து ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணி அப்படியே நமக்கு வச்சு தராங்க. எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட் நிறையா இருந்துச்சு, பட் ஆனால் ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணோம், தட்ஸ் ரியலி சூப்பர், உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதனால தான் ரிவ்யூ பண்ணோம், இல்லை ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டோம் ஆப்வியஸாக. இதுதான் காய்ஸ் வந்து இந்த பன்னில் வந்து அவங்க செய்கிறாங்க இதே இது. ஸோ ஃபஸ்ட்டு பன்னில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோங்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். டு பி ஃப்ரேங்க் சொல்லணும்னா இது எனக்கு வந்து பர்சனல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பன்னில் வந்து ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்குது, அந்த ஸ்வீட்னஸ் அண்ட் அந்த லெமனை வந்து ஆட் பண்ணுறதுனால அதை டேஸ்ட்டே நல்லா எடுத்து கொடுத்துச்சு. ரியலி லைக் டிட் லாட், சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும் இந்த டிஷ்ஷு. எனக்கு வந்து நார்மல் தட்டு வந்து லைட்டாக காரமான ஒரு ஃப்ளேவர் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கூட எதிர்பார்க்குறவங்க வந்து இதை ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்வீட்னஸ் லைட்டாக அந்த காரம் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு மிக்சர் ஃபீல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து பார்சல் பண்ணுறாங்க. ஸோ இந்த தட்டுவடை வந்து பார்சலும் உண்டு, அதுவும் வாழையில் வச்சு பார்சல் பண்ணுறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணோம், ஒன்றுனா கார்லிக்கு, கார்லிக் ஒரு ஃப்ளேவராகவும் குக்கும்பர் ஒன்று, இதான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே சாப்பிட்ருந்தோம். ஸோ குக்கும்பர் ஒன்று தனியாக சொல்லியிருந்தோம். அது போக ஆனியன் அண்ட் டொமேட்டோ, ஒரு எக் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாத்துலேயுமே இந்த டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் ஃபீல் கொடுத்துச்சுன்னா அது ட்ரை பண்ணுறது தான் ட்ரை பண்ணோம், பட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுத்துச்சு, கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எக் இதுக்குன்னு வந்து தனியாகவே ஒரு கட்டர் வச்சிருக்காங்க, அதை கட் பண்ணால் சின்ன சின்ன ஸ்லைஸ் பீஸாக வந்துருது. ஸோ ஒவ்வொன்றிலையும் அதை ஆட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த நல்ல ஸ்பைஸியாக நீங்கள் வந்து இந்த எக் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பர்பாக இருந்துச்சு, இது நல்ல ஒரு டேஸ்ட் தெரிஞ்சிச்சு, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அண்ட் முக்கியமாக தஞ்சாவூர் திருச்சி சென்னையில் இருக்கவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கவுசா அத்தோன்னு சாப்பிட்ருப்போம், அதில் என்ன முட்டைன்னு சொல்லி கொடுப்பாங்க, அந்த லெவலுக்கு நம்ம டேஸ்ட் கொடுத்துச்சு. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நொறுக்கல் சொல்கிறாங்க, இது அவங்களோட இன்னொரு ஃபேமஸான டிஷ். இது என்ன நொறுக்கல்னால் இருக்கிற எல்லா ஐட்டமும் அதில் போட்டு லைக் வந்து ஃபுல்லாக ஒரு மிக்சராக எடுத்து கொடுக்குறாங்க. இது இதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதில் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பொரியும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருந்தாங்க, அதோட டேஸ்ட் நல்ல டிஃப்ரென்ஸ் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த அண்ணாட்டை கேட்போம், சேலம் தட்டுவடை எப்படி செய்கிறாங்க, தஞ்சாவூர் கொண்டு வந்தது ரீசன் என்ன, ஸோ இது எந்த அளவுக்கு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம அந்த அண்ணாட்டை கேட்கலாம். வாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்ரீநாத். ஸ்ரீநாத், ஓகே. நம்ம சேலம் தட்டுவடைங்கிறது சேலம்ல வந்து ரொம்ப ஃபேமஸ், இது இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு. நம்ம தஞ்சாவூருக்கு கொண்டு வந்த ரீசன் என்ன, எப்படி வந்துச்சுன்னா, இங்கே சில இங்கே இந்த ஃபுட்டு கிடையாது, இப்போ வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்துலேருந்து பானிபூர்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது யாருக்கும் தெரியாது. எங்கள் புதுசாக கொண்டாடணும் தோணுச்சு, அதுமாதிரி கொண்டாந்தாங்க. சரி, நம்ம ஒரு டீஸு நல்ல டீஸு அப்படின்னு கொண்டாடணும் சொல்லி தோணுச்சு. அது ஹெல்த்லேயே ஆனது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சரி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லிட்டு. நம்ம ஹெல்த்தியானால என்ன சேர்க்குறீங்க இதில்? கண்டிப்பாக கேரட், பீட்ரூட், தக்காளி, வெங்காயம், வெள்ளரி, இந்த மாதிரி தான் நேச்சுரலாக தான் எல்லாம் சேர்க்கறது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெஜிடபிள்ங்கிறதால உடம்புக்கு நல்லது, மோஸ்ட்லி எல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாமே ராவாக சேர்க்குறீங்க, எதுவுமே குக் பண்ணல. ஸோ இருந்தாலும் டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், சூப்பராக இருக்குது. ஸோ ராவாக சேர்க்கறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது நினைக்கிறீங்க? இப்போ எல்லாமே வெஜிடபிள் பொறுத்தவரைக்கும் க்ரீனாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது முடியும். இப்போ கேரட் நீங்கள் வந்து ஒரு பொரியலாக சாப்பிட்றீங்களா, ஒரு குழந்தைக்கு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் மூலிமா நம்ம கொண்டு போய் சேர்த்தா மக்கள் ரீச் ஆகும், அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஓகேண்ணா, இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய தஞ்சாவூர் டூரிஸ்ட் ஸ்பாட்டு நிறைய பேர் இங்கே வருவாங்க வேற. ஸோ இங்கே வரவங்களுக்கு நம்ம இடம் எங்கே இருக்குது, நம்ம கடைக்கு வந்தால் எத்தனை மணிக்கு வரலாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு? 5:30 to 6:00 கடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பூங்கா கிட்ட இருக்குது, சிவகங்கை பூங்கா கிட்ட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நல்லா இருக்கும், மோஸ்ட்லி வந்து சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு, அப்புறம் ஏற்காடு நிறைய இருக்கு,
ஸ்நாக்ஸ் மூலியமானு பார்த்தீங்களா இந்த தட்டுவடை செட்டு தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே எப்படி கவுசாங்க ஃபேமஸாக இருக்கோ தெரு தெருவுக்கு இருக்குது, அதே மாதிரி சேலத்தில் பார்த்தீங்கன்னா தட்டுவடை செட்டுங்களுக்கு வந்து தெரு தெருவுக்கு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு சுற்று வந்து ஃபெசிலிட்டியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் எதாக வந்தாலும் சரி. தஞ்சாவூருக்கு எதாவது கொண்டாடுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிலிட்டியாக இருக்க காரணம் வந்து இங்கே வந்து மெயினான எந்த டிஷ்ஷும் கிடையாது. இங்கே கவுசாங்கிறது அது வந்து பர்மா போட்டு சேலம் தட்டுவடை செட்டு இங்கே கொண்டாடணும்னு எனக்கு தோணுச்சு. நான் போனது இப்போ நான் உண்மையில் நல்லா பண்ணுறீங்க, நல்லாவும் இருக்குது, ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் வியூஸ் வருவாங்க, ஸோ அவங்களுக்கும் பார்த்து பண்ணி கொடுங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், உங்கள் சேனலுக்கும் நன்றி. ஸோ நன்றி நன்றி.